உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. Sa sa ni re re sa mari mari ma pa sa sa ni re sa
ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாமல்ல எனது குருநாதர் மகாபெரிவாரோட அனுகிரகத்தாலையும் என்னோட அம்மா ஸ்தானத்துல வந்திருக்கிற எங்களோட சித்தியோட ஆசீர்வாதத்தாலையும் இந்த இன்னைக்கும் என்னோட கஷ்ட நஷ்டங்கள்ல யோஜனை சொல்லக்கூடிய எங்க அக்காவோட ஒரு பரிபூர்ண ஒத்துழைப்பாளர் எனக்கு இந்த கோவில் திருப்பணி எடுத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட கஷ்ட நஷ்டங்கள்ல எனக்கு என்னோட கூடவே இருக்கிற நம்ம பிச்சாண்டி சார் அவரோடையும் எதா இருந்தாலும் ரொம்ப வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே கவலைப்பட்டு என்னோட நிற்கிற நம்ம ரமேஷ் சேதுராமன் அவளோடையும் இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா அதுக்கு முதல்ல காரணம் மகாபிரிவா, அடுத்தது பாப்பா. பாப்பாங்கிற கமலா, ஏன்னா இந்த பத்மசேஷாத்திரி வாழ்க்கையை வச்சுதான் ஔவையார் பாடின மாதிரி இன்னைக்கு ஒன்னொன்னுமா வசந்து எல்லாமே பத்மசேஷாத்திரிய ரவுண்ட் பண்ணி தான் என்னோட வாழ்க்கையை இன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்கிற அந்த விதத்துல இந்த துளசி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுல அவளோட இந்த துளசியன் அவ ராதா, அவ சாந்தா, நரசிம்மன் மற்றதும் அவ இருக்கிற எல்லாரோட ஒரு சந்தோஷத்தினாலையும் இன்னைக்கு இந்த 4 வருஷம் கழிச்சு என்னோட பேத்தியோட பேரனோடது இல்லை, பட் பேரனோட பர்த்டே அக்டோபர்ல முடிஞ்சாலும் ஏன்னா இப்போ அவனும் அழுவாங்கிறதுனால ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு கெட்டுக்குதை வைக்கலான்னு தான் ஒரு பிளான் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணினது. எல்லாரும் வந்ததுலேருந்து ரொம்ப பேரை கூப்பிட முடியாமல் போச்சு. எல்லாரும் நீங்கள் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சமயவால ஃபுல்லாக பாட முடியுமான்னு தெரியாது, ஆனால் ஒரு 2 பாட்டு கண்டிப்பாக பாடுவான். அடுத்தது இந்த ப்ரே பர்த்டே பார்ட்டியை நம்ம துளசி அப்பார்ட்மெண்ட்டோட பி சுஷீலா சாரதா ஒரு பாட்டு பாடி இதை ஆரம்பிச்சு வைப்பான். அதுக்கப்புறம் சமயா பாடுவான். அதுக்கப்புறம் பிச்சாண்டி சார் 2 வார்த்தை பேசுவார். அதுக்கப்புறம் டான்ஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு எல்லாருக்கும் டிஃபன் எல்லாரும் சண்ட நாள் முதலாய் காதல் பெருகடி சண்ட நாள் முதலாய் காதல் பெருகடி சண்ட நாள் முதலாய் காதல் பெருகடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகடி நீலமயுதனை நெஞ்சமும் மறக்கவில்லை நேஷமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை கோலகுமாரன் மனபாயிரில் நிறைந்துவிட்டான் புருநகை தலை காட்டி நடுமர சூட்டிவிட்டான் கண்ட நாள் முதலாய் காது பெருகோதடி வண்டிசை பாடும் வசந்த பூங்காவில் வண்டிசை பாடும் வசந்த பூங்காவில் வந்த சுகம் தந்த கந்தனையன் காந்தனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காது பெருகோதடி சரணு தேவ்ய பிரதாயகா சரணு பார்வதி தனய மூர்த்தி சரணு மூஷிக வாதனா
நெக்ஸ்ட் சமயா. சமயா இந்த திருவானைக்காவல் கோவில் கும்பாஷ வைபவத்தில் 5 பாட்டு பாடி பெரியவா கையால் ஒரு அவார்டு வாங்கினான். எதுக்கானா காலமேக புலவர், காலமேக புலவர் வந்து ஒரு பெரிய திருவிழா தான். திருவானைக்காவலில் அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பசி அவனுக்கு, அதனால் சாப்பிட்றதுக்காக உள்ளுக்குள்ளே மடப்பள்ளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போது அம்பாள் அப்போ தான் சாப்பிட்டு முடித்து வெத்தலை வெத்தலை போட்டுட்டு அந்த வெத்தலையோட சாறு அம்பாள் அந்த கடிக்கிற போது அந்த வெளியில் வந்து காலமேக புலவரோட வாயில் போச்சான் அம்பாளோட உமிழ்நீர், வெத்தலை உமிழ்நீர். அதுலேருந்து புலங்காகிதமாக நிறையா பாட்டு பாடினதா திருவானைக்காவல் தலை வரலாறுல அது ஒரு வரலாறு உண்டு. அதனால் இந்த குழந்தைகள்லாம் நல்லா பாட வச்சு அம்மா கேட்டு பின்னாடி காலமேகமாக வரப்போகிறாளோ வேறு யாராவது வரப்போகிறாளோ அதுவும் போர் போடுறதுக்கு நம்மளோட பெரியவா வேற அங்கே இருக்கான்னு யார் யார் சின்ன சின்ன குழந்தைகள் பாடினதோ அவள் வாழ்க்கெல்லாம் ஒரு அவார்டு. பெரியவா அதை படிச்சுச்சு பால வாங்கி சுரியாணி அப்படின்னா பெரியவா உங்கள் வாயால் அது வந்துடுது அவன் நிச்சயமாக பால வாங்கி சுரிய கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவா பாட சொன்னான் ரெண்டு பாட்டு பாடிட்டு. ஆனால் குழந்தைக்கு ரொம்ப நெஞ்சு நெத்திலேருந்து ஜுரமாக இருக்கிறதுனால எவ்வளோ பாட முடியுமோ பாடுவான். சுபிக்ஷா, சாரதா, தேஜஸ், தேஜஸ்வி எல்லாரும் இங்கே உடனே வந்து I'm gonna make you mine.
சொல்லுமா, வெற்றி கலிஜின்னு கிரகி உடா சாலுமா. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்ற வான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கடா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் அவரோட பேரு எச்ஆர்என்சி கமிஷனராக இருந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித பிரச்சனையிலையும் மாட்டிக்காம தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில் இன்னைக்கு வந்திருக்கு. திருப்பணி நடந்திருக்குன்னா ஹையஸ்ட் கும்பாபிஷேகம் நடந்தது அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தான். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் இந்த அளவு எந்த கோவிலும் திருப்பணியும் நடக்கலை, கும்பாபிஷேகமும் நடக்கலை. அதுக்கு அந்த பணமும் எச்ஆர்என்சியில் வச்ச பணமும் யாரும் வாங்கலாம். ஏன்னா அப்பேற்பட்டவரை இன்னைக்கு அவர் வந்திருக்காருன்னா என் குழந்தை நிச்சயமாக பாக்கியம் பண்ணியிருக்கா. அவர் ரெண்டு வார்த்தை பேசு. அனைவருக்கும் வணக்கம். வெல்விஷனில் முதல் ஆளுன்றதுன்னு என்ன அர்த்தம்னா, வெல்விஷன் வெளியே தான் இருப்பார், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வெல்விஷன் கிடையாது. அவங்களாம் குடும்பத்தில் ஒருத்தர். நான் வெளியே இருக்கிற ஆள், வெளியே இருக்கிற ஆளுநர் வெல்விஷனில் நான் முதல் ஆள். இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், மகாலட்சுமி அம்மா, அவருடைய மகன், மருமகள், குழந்தைகள், வந்திருக்கின்ற பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்கள் சொந்த ஊர் திருவண்ணாமலை, பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து ஐஏஎஸ் பதவி வகித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செயலாளராக 9 காலம் அவரோடு பணிபுரிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அது இதுன்னு பல பதவிகளை வகித்து கடைசியில் பகவான் வந்து இந்த கோயில் கமிஷனராக இருந்து சில பணிகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நான் அந்த நேரத்தில் பகவானுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதே பகவான் வந்து மகாலட்சுமி அம்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். ஒரு சாதாரண ஒரு சின்ன கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்தாங்க. நான் வந்து அவளை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் காக்க வச்சுட்டேன். அதுக்கு வந்து அவங்க வருத்தப்படலை. காக்க வச்சு அதெல்லாம் பண்ண பிற்பாடு பார்த்தா அவங்களுடைய மகிமையை வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இப்போ ரிசைடான பிற்பாடு 10 நான் எங்கள் சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படாது பாடுபட்டுருக்கேன். அனுமதி வாங்குறதுக்கு அதுக்கு உண்டான முனைப்புகளில் இது ஈடுபடுறது, பொருள் திரட்டுறது, இதெல்லாம் பெரிய கட்டம். ஒரே ஒரு சின்ன கோயில் ஒரு 4-5 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோயில்களை அனாயசமாக திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் பகவானுடைய அருளும் எல்லாம் இருக்கிறீங்களா உங்களை மாதிரி இருக்கிற அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். ஔவையார் சொல்கிறாங்க, எது மிகப்பெரியதுன்னு கேள்வி வரும்பொழுது பெரிது பெரியது புவனம் பெரியதுன்றாங்க. உலகம்தான் பெருசு. இந்த உலகம் பெருசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மௌனம் வந்து நான்முகன் படைப்பு, பிரம்மாவினுடைய படைப்பு. பிரம்மா வந்து திருமாவினுடைய உண்டி கமலத்திலேருந்து வந்தவங்க. அதனால் பெருமாள் தான் பெரியவது. பெருமாள் பார்க்கடலில் துயில்றார், அதனால் கடல் தான் பெருசு. கடல் வந்து அகத்திய முனிவருடைய கமண்டலத்தில் இருக்குது, அதனால் அந்த கமண்டலம் தான் பெருசு. அகத்தியர் தான் பெரியவர், அவர் ஒரு பானையிலேருந்து வர்றாரு, அதனால் பானை மண்ணு தான் பெரியது. மண் பூமாதேவி, பூமாதேவி ஆதிசேஷனுடைய தலையில் இருக்கிறாங்க. ஆதிசேஷன் வந்து உமையவளுடைய ஒரு விரல் மோதிரம். உமையவள் வந்து சிவபெருமானுடைய இடப்பாகம். அதனால் தொண்டர் தான் பெருமை, சொல்லவும் பெரியதேன்னு சொல்லி தொண்டுக்கு ஒரு பெரிய இலக்கணத்தை வகுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான அந்த தொண்டு கோயில் தொண்டை மகாலட்சுமி அம்மா செஞ்சுருக்குறாங்க. அந்த அவங்களுடைய குடும்பத்தில் என்ன ஒரு ஆளாக சேர்த்து கொண்டு முதல்லலாம் நான் அவங்கள ஒரு சிவத்தொண்டு சைவத்தொண்டு இந்து மத தொண்டுன்னு பார்க்குறது. பிற்காலத்தில் எனக்கு எதாவது கஷ்டம் வந்ததுன்னா ஒரு ஃபோன் பண்ணுவேன், அம்மா இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உடனே தேங்காய் வச்சிடறேன்னு வாங்க. குத்தால அம்பாள் கோயிலில் தேங்காய் வச்சிருவாங்க, ஒரு 10 நாளைக்குள்ள அது முடிஞ்சிடும், நல்லபடியாக முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. அவங்களுடைய குழந்தைகள், அவருடைய மகன், மருமகன், மகள் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் வந்து பூர்வ புண்ணிய பலாபலம். அவங்க செய்கிற நல்ல காரியங்களுக்கு உண்டான பலன் தான் அது இருக்குது. இன்றைக்கி அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி அந்த பிறந்த நாள் விழாவை அவெல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. அவங்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நல்லாசையும் நல்வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடனமாடி பாட்டு பாடி நம்மளெல்லாம் மகிழ்வித்த அந்த குழந்தைகளுக்கு எனது மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு உடம்பெல்லாம் ஒரு அரிப்பு. என்ன என்ன விஷயம் தெரியாது, அரிப்புன்னா அரிப்பு சாதாரண அரிப்பு இல்ல, அவ்வளவு 2-3 நாளா போகாத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல. அப்ப எனக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ண அவள் அரிப்பு அவளால் சமாளிக்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன். நான் குத்தாலத்தில் இருக்கேன், குத்தால அம்பாள் கிட்ட இருக்கேன், அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் சடனாக ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த காமக்கோடி நகர் ஆஞ்சநேயர் கோவிலில் நான் வலசரவாக்கத்தில் இருக்கிற போது தான் அந்த தேங்காய் வைக்கிற பழக்கத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். முதல்ல 48 நாள் நிறைஞ்சது, இப்போ ஒரு ஒரு நாளைக்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அது மாதிரி சரி, இந்த அம்பாளுக்கும் ஒரு தேங்காயை வைப்போமே, அங்கேயாவது தேங்காய் கட்டணும், போகணும், அர்ச்சனை பண்ணணும். சரினா இந்த அம்பாட்ட வேண்டினேன், இந்த வரையும் நல்லா வரையெல்லாம் சும்மா முடியாது, ஆனால் தேங்காய் வைக்கிறோம், அவங்களுக்கு அரிப்பை முதல்ல நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேண்டினேன். நான் எப்போ எந்த நிமிஷம் அவங்க சொல்லி நான் அந்த புள்ள தேங்காய் வைக்கிற பழக்கத்தை பரிமளாவை வச்சுன்னு இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணேனோ அந்த நிமிஷத்தில் அரிப்பு நின்றது. இன்னி வரைக்கும் அரிப்பு இல்லை. அந்த அப்பேற்பட்ட அதுலேருந்து தான் இன்னைக்கு எங்கே யார் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணினா
அம்பாளுக்கு ஒரு தேங்காய் வச்சிருவோம், வச்சா 95% அது பழிச்சிடும், அதுக்கப்புறம் ஒரு 5% பழிக்காம இருக்கும், அது நமக்கு டைம் வரலேன்னு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அம்பாளோட சக்தி, அப்பேற்பட்ட சக்தி, நீங்க எல்லாருமே அதை ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த பிளாட் இவ்வளவு தூரம் இருக்குன்னா எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துன்னு போறதுல நம்ம ராதா கிருஷ்ணமூர்த்தி, சாந்தா நரசிம்மன் அவள்லாம் பெரும் பங்கு வகிக்கிறார். ராதா கிருஷ்ணமூர்த்தி அபூர்வா விமன்ஸ் அசோசியேஷன்னு ஒரு அசோசியேஷனை ரொம்ப வருஷமா நடத்துன்றதோட இல்லாம நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கா, அதை நிறைய குழந்தைகளை படிக்கவும் வச்சுட்டு வச்சுருக்கா. இப்ப எங்களுக்கே ஏதாவது ஒரு ஹெல்ப்னா என்ன மானம் அவமானங்களா பார்க்காம வந்து ஹெல்ப் பண்ண கூடிய ஒரு உத்தமமான மனுஷால அவ்வளவு ஒருத்தர் அவன் ரெண்டு வார்த்தை பேசுவான். நமஸ்காரம். நாங்கள் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் இதுவரையும் இவ்வளோ பெரிய ஒரு மாடியில் ஃபங்க்ஷன்னு எதுவும் பண்ணதில்லை. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எத்துசாக பண்ணேன், பண்ண போகிறான்னு ஒன்று நானே வாலண்டியராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பண்ணுறேன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஹாப்பினஸ் தான், ஏன்னா எல்லோரும் 20 பேர் இருக்கும், ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறோம், எல்லோரும் நல்லா இருந்தால் நான் எனக்கு என்னன்னாக்கா எல்லாருக்கும் எந்த டைம்லையும் ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதான். நான் ஒரு 40 ஏழை பண்டெல்லாம் படிக்க வைக்கிறேன், ஸ்லம் சில்ட்ரனை. நிறையா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு சான்ஸ் வரும்போது பண்ணணும்னு. எல்லாரும் அதே மாதிரி எல்லாம் மறந்து எவ்வளவோ நடக்கிறது லைஃப்பில், எல்லாத்தையும் மறந்து ஒத்துமை தான் முக்கியம். எல்லாரும் ஒருத்தருக்கொத்தர் எதுவாக இருந்து அது இந்த காமௌண்டில் இனிமேல் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இது இதே மாதிரி எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு எல்லோரும் இங்கே வந்திருக்கேன். எல்லாருமே காம்பவுண்டுக்காக எல்லாருமே இது வந்து பிரசிடெண்ட்டை எடுத்துக்கும் போது கொஞ்சம் யோசித்தேன், இதை எடுத்துக்கலாமா நம்ம, என்ன நிறையா அதெல்லாம் வருதே அப்படின்ட்டுன்னு. பட் பகவான் இருக்கார், பகவான் பண்ணிடல, நம்ம நேர்மையாக நடந்து எல்லாம் பண்ணால் எல்லாம் நல்லாயிருக்கும்னு ஒரு மனசுக்கு ஒரு இது தோணிது. அதனால் எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இதே மாதிரி நடக்கலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ கேக் கட்டிங் செரிமனி, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டின்னர், அப்புறம் முடியாது. எங்கள் அம்மா ஒரு வார்த்தை பேசலாம். என்னோட கொலிகா இருந்தவா, அவ மூலமா தான் இந்த கார்த்திக்கு என் மாப்பிள்ள கிடைச்சது. அவ மூலமா தான் எங்க சம்பந்தியமாவும் இதே கிளாக்கதான் இருக்கா. அதுக்கு சுஷீலாக்கு எத்தனை ஜென்மா, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளையை நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியாது. அவ ரொம்ப சொல்லி ரமணரோட ஃபேமிலி ரமணத்தை வளர்ந்தவன் அவள்லாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கல்யாணம் நடந்தது. அவ வந்திருக்கிறதும் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, கேக் கட்டிங் எங்க மாணியம்மா அதோ அங்க இருக்காங்க. ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் அமெரிக்கால இருக்கிறதுனால அவளையும் டெல்லியில் இருக்கிறவாளை எங்கே கொண்டு வச்சு அவங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு அவங்க சொன்னேன் அப்படின்னு எங்கள் குடும்பம் ஓடி நின்று. அவள் தான் சைனிங் அத்தாரிட்டி இந்த செக்கு எல்லாத்துக்கும். ரொம்ப என்னோட முன்னேலாம் இப்போயாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எல்லாரும் உண்டு. இன்ஷியல் ஸ்டேஜில் யாரும் இல்லாத போது வாண்டான்னு சொன்னாலும் புடிவாதமாக என்னோட இப்போல்லாம் காரு, அப்போல்லாம் பஸ்ஸு, பஸ்ஸில் தான் ஏறி பஸ்ல தான் எல்லா கோவிலுக்கும் பரிமளிச்சவா சரஸ்வதி மாமே. அவளோட பொண்ணு மாட்டு பொண்ணு பொண்ணு மாதிரி. வீடியோ ஓடுறதா?
என்னால எந்த கும்பாபிஷேகமே நடத்த முடியாது. அதுவும் ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு பிரச்சனைக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருந்தா அவருக்கு சொப்பனத்துல சாமி வந்துடுவேன். சத்தியம் அது. நீங்க அம்மா நீங்க திருவானே காவல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போது கவலைப்படாத, அம்பாள் வந்து நான் இருக்கே பாத்துக்கிறேன் சொல்லியிருக்கா. சொன்ன மாதிரியே பிரச்சனை வரும். ஆனா அந்த அவருக்கு அந்த சொப்பனத்துல அம்பாள் சொன்னதுனால அதுல ஒரு தைரியமா அதை நாங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா திருவானை காவல ஒரு பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ண மாதிரி எந்த கோவிலையுமே நாங்களும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணினதே இல்லை. அப்பேற்பட்ட அவர் சுந்தராமன் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுந்தராமன் வார்த்தை பேசணும். நமஸ்காரம். இந்த எமோஷனல் வார்த்தைக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அது எதேச்சியா அமைஞ்சு போச்சு. ஏன்னா சிதம்பரம் தேர் உற்சவம் இருக்கு நாளன்னைக்கு, அதை என்ன அட்டன் பண்ண முடியாது. அதனால் நேற்றுக்கு சிதம்பரம் தரிசனம் பண்ணிவிட்டேன். அப்படியே திருமண கோவிலும் அகிலாண்டேஸ்வரியும் சமயபுரத்தில் தரிசனம் பண்ணி போகிற வழியில் திருநெல்வாய் அரைத்துறைன்னு ஒரு 1500 வருஷம் கோபாலகிருஷ்ணன் அந்த பாடல் பட்ட ஸ்தலம். ஞானசம்பந்த பெருமான் வந்து கர்நாடகம்னு ஊர் போகும்போது அவர் கால் வலிச்சதுனால சிவபெருமான தாங்காதிக்கு சிவபக்தாட்டான்னு கூப்பிட்டு அவர் முத்து சிவிகை அடுத்த ஸ்தலம். யாருமே இல்லை இந்த கோவிலில். சிவபெருமான அப்பான்னு கூப்பிட்ற ஸ்தலம் அது. அதனால யாரை சொல்லியிருக்கான்னா, சிவபெருமான் யாரை தன் தந்தையாக பாவிக்கிறாளோ அவள் அந்த ஸ்தலத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணா சிவபெருமான் அதே மாதிரி அருள் பண்ணுவான்னு யாரோ சொன்னா. அதே ஞானசம்புத்த பெருமான் என்னோட ஆஸ்தா என்னோட மானசீக குரு. ஸோ அதனால் இந்த ஸ்தலத்துக்கு போக ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அந்த அதையும் தரிசனம் பாக்கி முடிச்சுது. சமயபுரத்தாலையும் தரிசனம் பண்ணேன். இந்த சமயத்தில் இந்த ரெண்டு குழந்தைகளோட பர்த்டே இருக்குன்னு அம்மா சொன்னால் அது கோயின்சிடன்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டு குழந்தைகளும் நீடூழி வாழ எப்பவும் அம்பாள் அனுபவத்தோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். நமஸ்காரம். முதல் முதல் தமிழ்நாட்டில் மகாபலி வாழ்க்குன்னு இவ்வாத்துல கோவில் கட்டின பெருமை அவனுக்கு தான் சேரும். இன்னும் திருவையாத்துல அவன் வீட்டில் மகாபலிவா அந்த கோவில் கும்பாபிஷேகம் போது அந்த படத்தை நீங்க யார் கேட்கிறோட அனுப்புறோம். அந்த கண்ணை தகுந்த பெரியவா மூடினது
அந்த பிரத்யட்சமாக அந்த ஃபோட்டோவில் இருக்கு. நாங்கள் பெரியவாட்ட காமிச்ச உடனே பெரியவா சொன்னால் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பாக்கியம் வந்து பெரியவா நிச்சயமாக ஒரு 10 வாட்டி கேமராலேருந்து வாங்கி இதில் ஃபோட்டோவை பார்த்து பெரியவா அதை ஆராய்ச்சி பண்ணி நிச்சயமாக பெரியவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த தடவை கும்பகோணம் போகிற விசிட்டில் பெரியவா வந்தார் அந்த கோவிலுக்கு. அதுதான் சுந்தரராமனோட ஒரு கிரேட்னஸ். நம்ம சிதம்பரம் கோவிலுக்கு போனபோது சுந்தரராமன் தான் எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போய் நிறைய பணம் வசூல் பண்ணி கொடுத்தது சிதம்பரத்துக்கு சுந்தரராமன் தான். தீம்தானதீம்தானதிரநானதீனா உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.